ஆஸ்மோர் கிறிஸ்டின் வியூவர்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோ மூலமா நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, வாட்ஸ்அப் இனிமேட்டு பேன் பண்ண மாட்டாங்க அப்படின்ற ஒரு நியூஸ் வந்துச்சு. அது எதுக்காக பேன் பண்ண மாட்டாங்க, ஏன் பேன் பண்ண மாட்டாங்க, அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு இந்த வீடியோ மூலமா நம்ம பார்க்க போறோம். இந்த இன்ஃபர்மேஷன் வந்து நிறைய பேருக்கு தெரியும், தெரியாதவங்களுக்காக தான் இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். தெரிஞ்சவங்களும் தெரிஞ்சுக்கங்க, தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை பத்தி இப்ப பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஏன் வாட்ஸ்அப் வந்து பேன் பண்ண மாட்டாங்க அப்படின்ட்டு கொஞ்சம் சில நேரத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம். இப்போ ஏன் பேன் பண்ண மாட்டாங்கன்ட்டு உங்களுக்கு புரியல அப்படின்னா இப்போ பார்த்து தெரிஞ்சுக்கங்க. வாட்ஸ்அப் வந்து எதுக்காக பேன் பண்ண மாட்டாங்கன்னா, வாட்ஸ்அப் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ கொஞ்ச நாளைக்கு ரீசெண்டாக முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வாட்ஸ்அப் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஃபேஸ்புக் வந்து வாங்கிடுச்சு. வாங்கினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ சிக்னல் ஆப் வந்து கிரியேட் ஆனது அந்த டைமில் தான். ஏன்னா வாட்ஸ்அப்புடைய கோ அசிஸ்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா, வெளியே வந்ததில் அவங்களுடைய ஷேரை வச்சு சிக்னல் ஆப்பில் இன்வெஸ்ட் பண்ணி சிக்னல் ஆப்ன்ற ஒரு ஆப்பை கிரியேட் பண்ணார். அதே இப்போ நம்மளுக்கு முக்கியம் இல்லை, வாட்ஸ்அப் ஆப் எதுக்காக பேன் பண்ண மாட்டாங்க அப்படின்றத தான் இப்போ பார்க்க போகிறோம். வாட்ஸ்அப் ஆப் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த மாதிரி ஃபேஸ்புக் வாங்கினதுக்கப்புறம் ஃபேஸ்புக் நிறுவனம் என்ன நினச்சிச்சுன்னா, வாட்ஸ்அப்பில் இருக்கிற சின்ன சின்ன சேஞ்சஸ் வந்து நம்ம பண்ணணும், அதாவது ஃபேஸ்புக்கில் இருக்கிற ஃபியூச்சர்ஸ்லாம் வாட்ஸ்அப்புக்கு கொண்டு வரணும் அப்படின்ட்டு சின்ன சின்ன சேஞ்சஸ்லாம் கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்தது தப்பு இல்லை, ஆனால் இந்த மாதிரி கொண்டு வந்ததுனால வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுற நிறைய பேருக்கு ஒரு சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் வந்துச்சு. என்னென்னா ப்ரைவசி ப்ராப்ளம்ஸ், அதாவது நம்மளுடைய செக்யூர்டான மெசேஜிங் வந்து கொஞ்சம் கெட்டு போச்சு. என்ன அப்படின்னா, ரீசெண்டாக கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நீ உங்களுக்கே தெரியும் என்ன அப்படின்னா, நம்ம வந்து இப்போ போயிட்டு கூகுளில் எதனா ரேண்டமாக சர்ச் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த சர்ச் பண்ணுற விஷயம்லாம் அப்படியே போயிட்டு நம்ம குரூப் சாட்டில் போயிட்டு நம்ம வாட்ஸ்அப்பில் குரூப் சாட் பண்ணும்போது லீக் ஆச்சு அப்படின்ற ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு. அந்த மாதிரி வந்ததுனால இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் பேன் பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு சொன்னாங்க. ஏன் அப்படின்னா, இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் வந்தவுடனே நிறைய பேர் வந்து பயந்தாங்க, வாட்ஸ்அப் வந்து யூஸ் பண்ண முடியாதோ அப்படின்ட்டு, அதனால் வாட்ஸ்அப் பேன் ஆக போகுது அப்படின்ட்டு சொன்னாங்க. இப்போ வந்து அந்த பயம்லாம் நம்ம பயப்படவே தேவையில்லை, இனிமேட்டு அந்த ஒரு கவலைலாம் நமக்கு தேவையே இல்லை. ஏன்னா வாட்ஸ்அப் நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ஃபேஸ்புக் நிறுவனம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அவங்களுடைய லெட்டர் அனுப்பிச்சிட்டாங்க. எதன்னா, இனிமேட்டு எங்களால் எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது, அதாவது ப்ரைவசி வந்து மிஸ் ஆகாது அப்படின்ட்டு ஒரு லெட்டரை அனுப்பிச்சிட்டாங்க. அதனால் இனிமேட்டு நம்ம எதுவும் நம்ம ப்ராப்ளம் வராது, இனிமேட்டு தைரியமாக இருக்கலாம். இதே மாதிரி ஒரு நல்ல கண்டென்ட்டோட அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வரணும்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.